Hi friends, ellorkum vanakkam. This is Shivaji. Stop loss strictly maintain pannunga. Stop loss poda theriyilana stop loss poda kattukenga. Stop loss poda kattukittunga ungalaoda target neenga enna set pandreengalo set pandra target la complete a hold pannunga. Paadi target la veliye varadhinga. First entry aagradhukku munnadi andha trade odi full details therinjikenga. Neenga entry aagradhukku munnadi correct a 2 nimisham time kudunga. Enna prachana aagudhuna அந்த 2 நிமிஷத்துக்குள்ளே ப்ரைஸ் மூவ் ஆகிடுமோ அந்த பயத்திலேயே அந்த பதட்டத்தினாலேயே என்ட்ரி போடுறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு உள்ளே போயிடலாம், ப்ரைஸ் மூவ் ஆகிடுச்சுன்னா நம்ம ப்ரைஸ் நமக்கு வேலை கிடைக்காது. ரெண்டாவது பிரச்சனை என்னென்னா, டார்கெட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ண முடியல அப்படின்றது காரணம் என்னென்னா, வந்த ப்ராஃபிட்டும் கையை விட்டு ரிட்டர்ன் போயிடுமோ அப்படின்றது ஒன்று. ஸ்டாப் லாஸ் சைடு போக சொல்லோ இல்லை இல்லை எப்படியாச்சும் திரும்பி நமக்கு ப்ராஃபிட் சைடு போயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் அங்கே வேலைக்காகாது ஃப்ரெண்ட்ஸ். ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது, அதுதான் ஸ்டாப் லாஸ் ஸ்டாப் லாஸை நீங்கள் ஒபே பண்ணிச்சு தான் ஆகணும். ஸ்டாப் லாஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. ஸ்டாப் லாஸ் மட்டும்தான் உங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரே வழி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்னை மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சேனல் வந்து ஃப்ராங்காக ரியாலிட்டி மட்டும் பேசுகிறதுனால வியூஸும் கம்மியாக இருக்கும், லைக்ஸும் கம்மியாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம சஸ்டெண்ட் ஆகிட்டு மார்க்கெட்டில் நின்று ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணோம். கிட்டத்தட்ட 4வது வருஷத்தில் நம்ம அடி எடுத்து வச்சுருக்கோம். இது 4வது வருஷமும் கண்டினியூவாக இந்த அளவுக்கு வந்து சப்போர்ட்டிங் இருக்குது உங்களுடைய ரெகுலர் நம்ம பழைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய நீங்கள் தான். நம்ம 2019 உங்களுடைய சப்போர்ட் என்ன சொல்ற ரியல் ட்ரேடர்ஸ் மட்டும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த டைம் பாஸ் உள்ளே வரவங்க, இந்த டிப்ஸ் கால்ஸ்க்காக உள்ளே வரவங்க, அவங்கள வந்து அப்பப்போ வெளியேறிட்டே இருப்பாங்க. அது நோ இஷ்யூ, விடுங்க, பரவாயில்ல. அவங்களுக்கு தெரியல பாவம், அதாவது நான் அவங்கள என்ன சொல் கோவப்பட்டு சொல்ல, அவங்களுக்கு அறியாமையில் இருக்கேன். அவங்க என்னென்னா மார்க்கெட்டில் சம்பாதிக்கணும்னு வரோம், ஸோ என்னென்னோ கதை பேசிகிட்டு இருக்காந்தால் அப்படின்ற மாதிரி ஒரு போர் அடிக்கு நம்ம சொல்கிற விஷயம். அடிப்பட்டு மார்க்கெட்டை ரொம்ப கஷ்டப்பட்டவர்களுக்கு நம்ம வேர்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிள், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிரேக் அவுட் பற்றி நம்ம பேசலாம். அதாவது பிரேக் அவுட் எந்த மாதிரி பிரேக் அவுட்டும் ரியல் பிரேக் அவுட் ஆகும், எந்த மாதிரி பிரேக் அவுட்டில் நம்ம ட்ரேட் எடுக்கலாம், பிரேக் அவுட்னா என்ன, ரீசன் என்ன, எப்படி நம்ம பிரேக் அவுட் வந்து கணிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதாவது இப்போது இந்த நிமிஷம் கூட நிறைய பேருக்கு பொறுமை இல்லை, என்ன சொல்லுவாங்க, ஏன்பா இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன வளவலன்னு பேசிகிட்டு இருக்கே இதை சொல்கிறத்தானே அப்படின்வாங்க. அதாவது அந்தளவுக்கு கூட பொறுமை இல்லை, அவங்க அப்பேற்பட்டவங்க தான் வந்து டிஸ்லைக் பண்ணுவாங்க கொஞ்சம். அதாவது நீங்கள் வீடியோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான யூடியூப் வீடியோ இருக்குது, எல்லா வீடியோவும் பார்த்து 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 என்னென்னா அடப்படா இந்த ஆள் கூட என்ன சொல்ல போகிறான், சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுறவங்க அப்படின்வாங்க. நீங்கள் வீடியோ கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கான சொல்கிறது, எந்த ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தாலும் 3 மாதம் இல்லை 4 மாதம் இல்லை 1 வருஷம் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணால் தான் வந்து உங்களுக்கும் கம்பைன் ஆகும். இல்லைன்னா சும்மா டைம் வேஸ்ட் அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டுவிட்டு டிஸ்லைக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரெகுலராக பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும். சரி, நம்ம டாபிக் வரலாம், ஏன்னா இதுக்கே ரொம்ப அதிகமாக டைம் ஆகிடுச்சு அப்படின்னாங்க. இப்போது பிரேக் அவுட்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஒரு கேனல் க்ரியேட் ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன். ஒரு கேனல் க்ரியேட் ஆகுது, இதனோட ஹை இதனோட லோ க்ரியேட் ஆகிறீங்களா. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிடுச்சான், இப்போ 35400 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ 35400 இருக்குது, ஸோ இந்த லெவல் இங்கே ஹை இருக்குது தான். சார் 35605 போனால் நான் வந்து பை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதுக்கு மேலே போனால் பை பண்ணிக்கிறேன் அப்படின்வாங்க. கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு விஷயம் வந்து இங்கேருந்து செல்லிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நம்ம புதுசாக கேனல் போட்டுக்கிறோங்க. ஓகே, இப்போ நீங்கள் இங்கே பை பண்ணலான்னு சொல்லிங்களா, இது நெக்ஸ்ட் இந்த கேனல் க்ரியேட் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் இந்த ரேஞ்ச் போனால் பை பண்ணலான்னு சொல்லிங்களா, இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த இடத்துல என்ன என்ன நடக்குது, ஆல்ரெடி இங்கேருந்து சேலர்ஸ் இருப்பாங்க, இந்த இங்கேருந்து செல் பண்ணிட்டு இருந்தாங்களே அவங்க சேலர்ஸு இந்த இடத்துல சேல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஒன்று, ரெண்டாவது இங்கே பை பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, இந்த இடத்துல பை பண்ணவங்க இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ரெண்டு, ஓகே, அதுக்கப்புறம் ரேஷன்ஸு சப்போர்ட் ரேஷன்ஸ் இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி பெரிய பெரிய இன்ஸ்டர்ஸ் ரெடியாக இருப்பாங்க சேல் பண்ணுறது இந்த இடத்துல. ஓகே, 3, இந்த 3 பேர் வந்து இந்த பக்கம் சேலிங் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து இந்த ஹையில் பை பண்ணுறதுக்காக காத்துட்ருப்பாங்க. அதாவது இந்த ரேஞ்சு பிரேக் அவுட் பண்ணுவாங்க, அந்த பிரேக் அவுட்டில் பை பண்ணுறதுக்கு ரெடியாக காத்துட்ருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பிரேக் அவுட்டில் கிட்டத்தட்ட உங்களுக்கு 60% லாஸ் ஆகும், 40% தான் உங்களுக்கு அந்த வின்னிங் ட்ரேடுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த பிரேக் அவுட் ட்ரேடுன்னு சொல்கிறீங்கன்னா, இந்த பிரேக் அவுட் ட்ரேடுனா ஒரு ஹையை கட் பண்ணி போக சொல்ல வந்து வெறும் 40% தான் வின்னிங்கான சான்சஸ், 60% வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். அதாவது என்ன நடக்குன்னா, ப்ரைஸ் பை ஆகும்,
எவ்வளோ தூரம் வருமோ அவ்வளோ தூரம் ரிட்டர்ன் வரும், உங்களை ஃபுல்லாக பேனிக் க்ரியேட் பண்ணிடும். மேபி ஒரு சில டைமில் இந்த லோ கூட கட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே போகும். ஓகே, இதுதான் வந்து பிரேக் அவுட்டில் இருக்க சீக்ரெட். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டாப் லாஸை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சில சொல்லுவாங்க, சார் இந்த இடத்துல நான் பை பண்ணிட்டேன், இதுக்கு லோயஸ்ட் கேண்டில் நான் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறேன் அப்படின்னுவாங்க. வாயளவுக்கு சொன்னால் பத்தாது ஃப்ரெண்ட், மனசளவுக்கு சொன்னால் பத்தாது. அதை ரியலாக ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நீங்கள் வெளியே வரீங்களே, வாங்க உண்மையிலேயே வெளியே வாங்க, சந்தோஷமான விஷயம். வெளியே வர சொல்ல எத்தனை ட்ரேட் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு அடிக்கடி அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஸ்டிக்கர் ஆகுதான் பாருங்கள். ஏமா சார் நான் எல்லா ட்ரேடும் போட்டேன், போட்ட உடனே பின்னாடி இந்த ஸ்டாப் லாஸ் செட் ஆகிடுது அப்படின்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரேட் பண்ண சொல்ல நீங்கள் அதுக்கு தான் சொல்கிறது வெயிட் ஃபார் ரீடெஸ்ட், வெயிட் ஃபார் ரீடெஸ்ட். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு கேண்டில் க்ரியேட் ஆகுது அப்படின்னா, ஸோ அந்த கேண்டில் ஹை மேலே போகுது அப்படின்னா, மேலே போயிட்டு சஸ்டண்ட் ஆகிடுனா இது வந்து சப்போர்ட் ஒர்க் ஆகும். ஸோ சப்போர்ட் ஒர்க் ஆக சொல்ல என்னென்னா, இந்த இடத்துல அகைன் உங்களுக்கு மேலே போச்சுன்னா பை பண்ணுங்கள், இந்த லோவர் ஸ்டாப் லாஸை போடுங்க. மேலே போச்சுன்னா மட்டும் பை பண்ணுங்கள், இல்லை உள்ளே வந்துச்சு திரும்ப வந்து ஜோனுக்குள்ளே வந்துச்சு அங்கேயும் பை பண்ண போகிறீங்க, நோ ட்ரேடு. இன்னைக்கு கூட நான் டெலிகிராம் சேனலில் ஜோன் க்ரியேட் பண்ணி அமைச்சிருப்பேன், நீங்கள் என்னோடய டெலிகிராம் சேனல் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு பாருங்கள், இந்த ஜோன் க்ரியேட் பண்ணி அமைச்சிருக்கேன். ஏன் இந்த ஜோனில் நோ ட்ரேட், அதுவும் நோ ட்ரேடுன்னு கூட உங்களுக்கு மென்ஷன் பண்ணி அமைச்சிருக்கேன், அதாவது அவாய்ட் பண்ணிக்கங்க நீ ட்ரேட் அப்படின்னு கூட. ஒரு லோ க்ரியேட் ஆயிடுச்சு, ஒரு ஹை க்ரியேட் ஆச்சு, இந்த ஜோனில் தான் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இந்த ஜோனில் நம்ம ட்ரேட் பண்ணி என்ன பிரயோஜனம், எதுவும் கிடையாது, நோ யூஸ். இது ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கான நாள், விட்டுருங்க பரவாயில்ல, இன்னும் பண்ணி 2 மணி வரல 1.5 மணி வரலாம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் எதுவும் இல்லையா, விட்டுருங்க பரவாயில்ல, சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்க. அன்றைக்கி ட்ரேட் பண்ணியே பண்ணணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் கிடையாது. ஜோனில் பண்ண சொல்ல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது ஜோன் பிரேக் அவுட் ஆனால் செஞ்சதில் 35,400 வந்து ஒரு ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, நிறைய பேர் 35,405 வந்து பை ஆர்டர் போட்டுருவாங்க. அது எப்படி ஃப்ரெண்ட்ஸ் பை ஆர்டர் போடலாம், நீங்கள் இப்போது ஆல்ரெடி இங்கே பை பண்ணியிருப்பாங்க, இப்போ இவங்க எங்கே ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க, இது அவங்களுக்கு ரேஷன்ஸ், இந்த இடம் வந்து அவங்களுக்கு ரேஷன்ஸ், அப்போ இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷு சேலர்ஸும் பண்ணுவாங்க, இந்த இடத்துல பையர்ஸும், அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து சேலர்ஸான பவர் தான் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதில் பையிங் எப்படி பண்ணலாம், அப்போ என்ன பண்ணலாம், உண்மையிலே பையிங் பவர் அதிகமாக இருந்ததுன்னா விடுங்க பரவாயில்ல கொஞ்சம் மேலே போட்டு விடுங்க, மேலே போயிட்டு ப்ரைஸ் சஸ்டண்ட் ஆகிட்டு நிற்குதான்னு பாருங்கள், திரும்ப வந்து ரீடெஸ்ட்காக வருதான்னு பாருங்கள், 35,400 அகைன் உங்களுக்கு வருதான்னு பாருங்கள், அப்போ நீங்கள் பையிங் மேலே போனால் பையிங் எடுங்க, அப்போ உங்களுக்கு லோ கிடைக்கும். இப்போ நீங்கள் இதில் பை எடுக்கிறீங்க, உங்களுக்கு லோ எது இருக்குது, லோனால் இதுதான் லோ, கிட்டத்தட்ட உங்களுக்கு ரொம்ப பெரிய ஸ்டாப் லாஸ் வரும். நீங்கள் இதில் பை பண்ணுறீங்கனாலும் இதுதான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஆகும், இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியாது. ஸோ என்ன பண்ணலாம்னா, ரீடெஸ்ட்டில் வர சொல்லும் அதனுடைய ப்ரீவியஸ் லோ வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக போடலாம். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சது மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனல் கூட பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன், அதாவது எஜுகேஷனல் பர்பஸ்க்காக வந்து சென்ட் பண்ணிட்டு இருக்கேன் டெலிகிராம் சேனலில், லைவ் மார்க்கெட்டில். இது வந்து என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலுங்களா, எஸ் இது வந்து என் ஃப்ரீ டெலிகிராம் சேனல், லைவ் மார்க்கெட்டில் எனக்கு வீஸ் போஸ்ட் பண்ணிவிட்டுருவேன். இப்போ இன்றைக்கி கூட ஒரு ஜோன் க்ரியேட் பண்ணி பாருங்கம்மா, இது ஜோன் க்ரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் காமிச்சு, ஆஃப்டர் மார்க்கெட் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், ரன்னிங் மார்க்கெட்டில் உங்களுக்கு அனுப்புவேன். ஸோ என்னென்ன ரேஞ்ச், என்னென்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, இது பாருங்கள், அவாய்ட் டுடே ட்ரேட் எத்தனை மணிக்கு, 12:52 ஒரு மணிக்கெலாம் உங்களுக்கு ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு. ஏன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஆப்போசிட் வீல் மூவ் ஆகிட்டுருக்கு, ப்ளஸ் நமக்கு ரேஞ்சும் போயிருக்கு, காலையில் ஒரு ஸ்டாப் லாஸ் கூட ஹிட் ஆயிடுச்சு நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனலில். இது வந்து என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கிற ப்ரைம் டெலிகிராம் சேனல் இது. இது வந்து பார்த்தீங்க, ஒரு ஸ்டாப் லாஸ் கூட ஹிட் ஆச்சு பண்ணுங்க மாநில, அது சைட்வைஸ் போஸ்டில் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். மேபி அந்த டைமில் வந்து அக்செப்ட் பண்ணும், நம்ம தெரியாமல் ஓகே நம்ம என்ட்ரி ஆகிடுமா, ஒரு சின்னதாக ஒரு புல் பேக், இது என்னோடய வியூவிலேருந்து இந்த பக்கம் புல் பேக் இருந்தது, ஸோ புல் பேக் வந்து ஃபெயில் ஆச்சு, அகைன் அது மேலே போயிட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஸோ அப்போ திரும்ப இந்த ரேஷன் ஜோன், இங்கே போய் நம்ம பையிங்லாம் பண்ண முடியாது, ஏன்னா இந்த ரேஷன் ஜோன். ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, இந்த ஜோன் க்ரியேட் ஆச்சுன்னா இந்த லெவல் கட் ஆகும், இந்த லெவல் கட் ஆகியே ஆகும். ஸோ அது இந்த ப்ரைஸ் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கணும், அதுக்கு நம்ம இங்கேயே ஸ்டாப் லாஸ் போட்டால் சேஃப். ஸோ ப்ரைஸ் அதுக்கப்புறம் கீழே வந்து அதுக்கப்புறம் மேலே போச்சு, இந்த மாதிரி வந்து இன்றைக்கி க்ளோசிங் ஆகிடுச்சு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் விருப்பப்பட்டால் வெபினாரில் ஜாயின் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஃப்ரீ டெலிகிராம் சேனல், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னு என் யூடியூப் சேனலில் ரெகுலராக பார்த்துடுவாங்க, தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் கொடுத்துருவாங்க, என்னால் முடிஞ்ச அவுட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய், அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.